வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இப்போது டிஎன்ஏ 2022 அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே வரக்கூடிய கல்லூரிகளுக்கான கவுன்சிலிங் நடைபெறப்போகுது. டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறது தான் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னா, எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணுறது தான் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் கொடுக்குற ஃபஸ்ட்டு சாய்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் சாய்ஸ் இல்லைனா செகண்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் இல்லைனா தேர்ட் சாய்ஸ் அப்படின்னு மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நமக்கு முன்னால் உள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நிறையா பேர்த்துக்கு முன்னால் உள்ள கேள்வி, நான் காலேஜை செலக்ட் பண்ணுறதா கோர்ஸை செலக்ட் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையுமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோர்ஸா காலேஜா, கண்டிப்பாக நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் ஒன்று தான் இந்த கோர்ஸா காலேஜா அப்படிங்கிறது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு என்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். நீங்கள் போக விரும்புகிற காலேஜஸ் எது எதுன்னு பாருங்கள். அந்த காலேஜஸில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கோர்ஸஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேல்யூபிளான கோர்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதை விட மிக முக்கியமானது, அந்த கோர்ஸ் உங்களால் படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி சர்ச் பண்ணுங்கள். எனக்கு யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக கொடுக்கக்கூடியதில் ஒவ்வொரு கோர்ஸஸை பற்றியும் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெட்டலர்ஜி, இந்த மாதிரி ஆட்டோமொபைல், என்னென்ன கோர்சஸ் இருக்கோ எல்லா கோர்சஸை பற்றியும் தரோவாக அனலைஸ் பண்ணி அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்று இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போய் அங்கே ஒவ்வொரு கோர்ஸோட சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சிலபஸை ரெஃபர் பண்ணுங்கள். கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த சிலபஸ் உங்களால் படிக்க முடியுமா முடியாதா. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நானுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காலேஜை செலக்ட் பண்ணுங்கள், கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஆனாலும் இந்த இடத்துல நான் அந்த கருத்தில் கொஞ்சம் மாறுபடுறேன். கோர்ஸ் நமக்கு சூட்டபிளான கோர்ஸ் தானா, அந்த சிலபஸ் நம்மளால் படிக்கக்கூடியதானா, அதில் வரக்கூடியதில் எவ்வளவு மேத்ஸ் இருக்குது, எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்தந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன, இதெல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்தெந்த கோர்ஸஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ணிக்கலாம். காலேஜ் நல்லாயிருக்கும், சூப்பர் காலேஜ், டாப் லெவல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் எடுத்துருக்கலாம், சிவில் எடுத்துருக்கலாம், அங்கே போய் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சரை பாதிக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். இதை முடிவு கோர்ஸ் என்னங்கிறத முடிவு பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து காலேஜஸ் வந்து எது வேணாலும் எடுக்கலாம். டாப் லெவல் காலேஜில் எந்த காலேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5-6 கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, மற்ற கோர்ஸ் எல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 5-6 கோர்ஸை வந்து நீங்கள் டாப் லெவல் காலேஜில் நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கோர்ஸா காலேஜா அப்படின்னு வந்ததுனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கோர்ஸை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன கோர்ஸ்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் காலேஜஸ் கொடுக்கலாம். டாப் லெவல் காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த 5-6 கோர்ஸில் எது வந்தாலும் கொடுக்கலாம், தப்பே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்டியில் இருக்குது, பிஹெச்டியில் ஒரு 5 அல்லது 6 கோர்ஸ் வந்து முடிவு பண்ணிச்சிங்க பிஹெச்டி டெக்கில், அந்த கோர்ஸை நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே. ஏன்னா உங்களுக்கு காலேஜில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சிங் ஸ்பெசிலிட்டி, காலேஜோட நேம் எல்லாமே சேர்ந்து ஒரு வேலைவாய்ப்பை உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுத்துரும். வெறுமனே நல்ல காலேஜ் அப்படின்னு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்காமல் இருந்தால் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்ன வந்திருக்கு அந்த கோர்ஸ்க்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அந்த லேட்டஸ்ட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிக்கவும் செய்யணும். ஃபாரின் லாங்குவேஜாக இருக்கலாம், லேட்டஸ்ட் சாஃப்ட்வேராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரைவேட் காலேஜஸ் நிறையா டாப் ரேங்கிங்கில் இருக்கும். உங்களோட பொருளாதார நிலைமையும் பொறுத்து இதை நீங்கள் டிசைட் பண்ணணும். எடுத்துகிட்டு நல்ல காலேஜ், நல்ல கோர்ஸ், சூப்பர், எல்லாமே சூப்பர், நம்மளால் பணம் கட்ட முடியல அப்படின்னா எஜுகேஷன் லோன் முழுக்க முழுக்க கை கொடுத்துறாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கோர்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.